அம்மா லட்சுமி 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 அப்பா கூப்பிட்டீங்களா ஒன்ன கூப்பிடலமா என் இரும்பு பொட்டியில பர்மனண்டா இருக்கிறாளே மகாலட்சுமி அவளை கூப்பிட்ட சரி வந்தது வந்த ஒத்திக்கோ நீ ஒரு விவரம் தெரியாத பொண்ணு கற்பூரத்தை ஒத்திக்கோ அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன என் கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற நானும் ராமுகிட்ட உன்னையும் இந்த கம்பெனியையும் ஒப்படைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்க அவ என்னடானா விரால் மீன் மாதிரி நழுவிக்கிட்டே இருக்கான் விடுவனா ஏன்பா ஊர்ல அவரை விட்டா வேற மாப்பிள்ளையே இல்லையா ஆயிரம் மாப்பிள்ள இருந்தாலும் ராமு மாதிரி ஆகுமா உனக்கு அவன்தான் கண் நிறைஞ்ச புருஷன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணு என்னன்னு ராமு ராமு ராமுன்னு நூறு இப்பதான் என் பொண்ணு லட்சுமி கேட்டுச்சு அவர் எப்ப வருவாரு வந்துட்டேன் அது இருக்கட்டும் முதல்ல 100 ரூபாய் எடுங்க நான் ஒரு நாள் முன்னால வந்துட்டா எனக்கு 100 ரூபாய் பிரைஸ் குடுக்கறதா சொன்னீங்களே குடுக்கறேன் குடுக்கறேன் லட்சுமி 100 ரூபாய் என்ன 1 லட்சம் கொடுப்பேன் ஆனா நீ மட்டும் நீங்கதான் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்களே இன்னும் 2 தவணையோட உங்க கடன் தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் லாரி லாரி மாத்திரமா உனக்கு சொந்தம் நீ மட்டும் இந்த பாருங்க இனிமே எனக்கு லாங் ட்ரிப் கொடுங்க அதுலதான் நிறைய வருமானம் வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க வருமானம் கிடக்கட்டும் நீ மட்டும் நான் போயிட்டு வரேன் இப்படித்தான் அடிக்கடி நழுவுறது என் பொண்ணு லட்சுமி பிரசார கொட்டு வரது வாங்கி வாயில போட்டு அந்த பாரு என் பொண்ணு லட்சுமி பிரசாதம் கொண்டாருது குடு 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 எங்க அந்த காலி போய கிளீனர் கோபாலு லட்சுமி லட்சுமி உண்மையிலேயே சொல்லு இது கோயில் பிரசாதமா இல்ல எங்க அப்பா தெருவுல போற மிட்டாய்க்காரன் கிட்ட வாங்கினாரு லட்சுமி இந்த லட்ட உண்மையிலேயே நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா சொல்லிடுவேன் பாவண்ணா இல்லண்ணா எனக்கு என்ன இது புலி கம்பெனிக்காரன் கொடுத்த நோட்டா பிசி பிசி பிசுன்னு ஒட்டுத செலவு பண்ணணும் நான் எழுதிட்டதே இதென்ன இது ராமுஜெயம் ராமுஜெயம்னு எழுத சொன்னா கோபுஜெயம் கோபுஜெயம்னு எழுதிருக்கிறா ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அதப்படி ரெண்டு ஒன்னாகும் கிருஷ்ணாவதாரத்துல கோபால ராமாவதாரத்துல ராமர் அப்படியா பின்ன அந்த ராமர் பேரை சொன்னா பாவம் போகும் இந்த ராமு பேரை சொன்னா லாபம் வரும் அவன் நம்ம கம்பெனிக்கு வந்திருப்பாடு தானே விருத்தி ஆச்சு அதனாலதான் இங்கேயே நிறுத்தி வைக்க திட்டம் போடுறேன் அவன் மட்டும் சம்மதிச்சுட்டான் நினைக்கிற வந்துட்ட ஓ மனசு என் மனசு என்ன பொருத்தம் பாரு உக்கார் பரவாயில்ல நினைக்கிறேன் லாங் ட்ரிப் ஒண்ணு கேட்டிய ஊட்டி ட்ரிப் ஒண்ணு வந்துருக்கு போறியா ஊட்டியா ஊட்டில ஜில்லுன்னு இருக்குல்ல நானும் போறேன்னு ஊட்டி என்ன காஷ்மீரே அனுப்பி வைக்கிறேன் தம்பி காஷ்மீர பார்த்தது இல்லையே நீ வசதி இல்லையே உனக்கு வசதி இல்லைன்னா என்ன நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் காஷ்மீர்ல ஒரு படகு வீட்டையே புடிச்சு கொடுக்குறேன் உனக்கு நீ மட்டும் இந்தாங்க உங்க கடைசி தவணை 3000 ரூபாய் இன்னையோட நம்ம கடன் தீர்ந்தது உன் கடன் தீர்ந்துச்சு இனிமே என் கடன் தான் நீ மட்டும் ரொம்ப சந்தோஷம் இதென்ன சந்தோஷம் இன்ன இருக்கு இன்னும் என்னப்பா இருக்கு ஐயோ நிறைய இருக்கு கண்ணு அப்புறமா சொல்றேன் ஐயா உங்க பொண்ணு தானே ஆமா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பாரு பாசம் நடக்கிறேன் நீ மட்டும் அடிக்கடி காமிச்சாருக்கு போயிட்டு வாங்க நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன் ஓ புடி குடுக்காம போறியா உன்ன பொறி வச்சு புடிக்கிற பொறியில என்னப்பா வைக்க போறீங்க உன்னையே வைக்க போறேன் வச்ச உன்ன இப்படித்தான் இழிப்ப அப்ப
கல்யாணம் ஆயிடுச்சே, இப்ப என்னப்பா பண்ணலாம்? என்ன பண்ணலான்ற? போனா போட்டும், கவலைப்படாதீங்கப்பா. எப்படி கவலைப்படாம இருப்பேன்? ராமுவோட லாரிக்கு சீதனமா கொடுக்க உன்ன புக் பண்ண. என்னப்பா உளறீங்க? யாரு உளறா? லாரிய புக் பண்ணனா இல்லையா? அத போட்டோ எடுத்து உன் கல்யாண பத்திரிக்கையில போடணும்னு நினைச்ச, போயிடுச்ச. ஒன்னும் போகல, எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? இதான் இருக்கு, இதுலயும் பாதி போயிடுச்சு. அட போங்கப்பா. அப்பா, நம்ம கோபால பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? செங்கோல் பிடிக்கிற ராஜாவை பாருன்னா காவல் காக்கிற சேவகனை பாக்குறேன். என்ன நீ ஏமாத்திட்ட? உன்னை நான் வாழ விட மாட்டேன். உனக்காக அப்ப நான் கையாண்டது கலை, இப்ப உயிரை வாங்க போறேன் ஒலை. என்ன இட்லி வாசனை? ஆமா, இட்லிய மல்லிகைப்பூ மாதிரின்னு சொல்லும் போது மல்லிகைப்பூ இட்லி மாதிரின்னு சொல்றதுல என்ன தப்பு? லட்சுமி, இந்த மல்லிகைப்பூவோட உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? புது பென்ஸ் லாரிய உளுந்தூர் பெட்ட திருச்சி மெயின் ரோட்ல சும்மா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சொன்ன ஓட்டுற மாதிரி குஷியா இருக்குது. இந்த குஷிக்கு ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிருந்தான் அந்த பாதி ராமு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ தான் ரீல் விடுற. இல்ல, எங்க அப்பா வீராசாமி கிட்ட இத சொல்லி பணம் கொடுத்தாரு, அத நான் திருட்டு தரமா பார்த்தேன்னு. ஏன் குண்டு வச்சிருக்கியா? ஏன் உங்க அப்பா லாரியில போற சமயம் பார்த்து வீசவா? நீயும் வெடிகுண்டு வச்சிருந்தா எங்க அப்பா உனக்கு பணம் கொடுத்தாரு. உன்னை விட வேற வெடிகுண்டு எனக்கு தேவையா? வேற வணக்கம், ஒன்னையே வீசி உங்க அப்பனை உருட்டுற பாரு. அப்படியா? இப்ப நெஞ்சுக்குள்ளார ரேடியேட்டர் பாயில் ஆயிட்டு இருக்கு, போய் தண்ணி ஊத்தணும், வரேன். அப்புறம் எப்ப வருவேன்? இந்த மாதிரி வெடிகுண்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து எப்பப்ப தேவையோ அப்பப்ப வருவேன்.